சினிமா இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான ஒரு டாக் போயிட்டுருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நெப்போட்டிசம். இப்படி ஒரு வார்த்தை இருக்குது அப்படிங்கிறதே இப்போ தான் பல பேருக்கு தெரியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பாலிவுட் ஆக்டரான சுஷாந்த் சிங் ராஜ்புத் சூசைட் பண்ணிக்கிட்டாரு, ஸோ அதுக்கு நெப்போட்டிசம் தான் காரணம் அப்படின்னு பலரும் இதை வெளியே சொன்னாங்க. இதுக்கிடையில் இதை பற்றி பல இடத்துலையும் டாக் போச்சு. இல்லை பாலிவுட் சினிமாவில் தான் நெப்போட்டிசம் இருக்குது, இல்லை காலிவுட் சினிமாவில் தான் நெப்போட்டிசம் இருக்குன்னு ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி தங்களோட சொந்த கருத்துக்களெல்லாம் பதிவு பண்ணிட்டுருக்காங்க. மேபி இத்தனை நாள் எல்லாருக்கும் நடந்திருக்கலாம், பட் இப்போ தான் எல்லாரும் இதை பற்றி வாயை திறக்கிறாங்க. சில பேர் இதை சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், ஆனால் பல பேர் இதை போய் கூட சொல்லலாம். பிகாஸ் உண்மையாக நெப்போட்டிசம் ஃபேஸ் பண்ணவங்களாம் இப்போ வாய்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் சில பேர் அவங்களும் இந்த நெப்போட்டிசம் பற்றி ஏதோ பேசணும்னு பேசிகிட்ருக்காங்க. இதற்கிடையில் நெப்போட்டிசம் பற்றி தன்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிரெக்டர் அண்ட் ஆக்டரான நட்டி நட்ராஜ் தான். தேவைங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் இவர் தன்னோட வாய்ஸை ரேஸ் பண்ணுவார். அந்த வகையில் இப்போ இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் நெப்போட்டிசம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் குரூப்பிசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு என்ன கிடைக்கணுன்றத யாரோ நிர்ணயிக்கிறாங்க, யாருங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இவரை டார்கெட் பண்ணி அதனால் இவர் பாதிப்படைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு இந்த இடத்துல கிளாரிஃபையாக புரியுது. இவர் போட்ட இந்த ட்வீட்க்கு இன்னும் அல்டிமேட்டாக நம்ம சாந்தனு ஒரு ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெப்போட்டிசம் இங்கேயும் தான் இருக்குது, அதே குரூப்பிசம் நபர்கள் தான் நம்மோட யார் வேலை செய்யணுன்றதையே தீர்மானிக்கிறாங்க. தரத்தை பராமரிக்க அவங்க ஒரு சிலரை ஆதரிக்கிறாங்க, மற்றவங்கள தங்களோட தரத்தை அதிகரிக்க அனுமதிக்க மாற்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஃபேஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸையும் இங்கே ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போதான் நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டோம், இப்போ குரூப்பிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, ஸோ இவங்க ஃபேஸ் பண்ணது தான் இப்போ வாய்ஸ் ரேஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியுது. மேபி இன்னும் இதை பற்றி பலரும் பேசலாம், அது பேசுகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அப்டேட்ஸ்க்கு ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.